ஹாய், இன்னைக்கு ஸ்டோரி. ஒரு பையன் ஒரு நாய் வளர்த்திட்டு வரான். அந்த நாய் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. அந்த நாய்க்கு வந்து அவன் வந்து சில ட்ரைனிங் கொடுக்குறான். அவன் வந்து சிக்னல் பண்ணால் அந்த நாய் வந்து ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு வரணும், அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரணும் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க ஊரில் வந்து அடிக்கடி வெள்ளம் வரும், அந்த டைமில் நிறைய ப்ராப்ளம் வரும். அப்போ வந்து அவங்க ஃபேமிலியோ இல்லை மற்றவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுறக்கு அவன் நாய் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ரெயின் பண்ணுறான். ஸோ டெய்லி வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துக்கிட்ட கொண்டு போய் அதுக்கு வந்து ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்குறான். ஸோ அப்படியே டெய்லியும் போயிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாள் போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வந்து நோட்டீஸ் பண்ணுறான், அந்த நாய் வந்து இந்த தண்ணி மேலே நடக்குது. ஸோ இவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. இவன் வந்து சந்தோஷத்தில் அப்படியே வந்து எல்லார்கிட்டையும் சொல்கிறான், ஆனால் யாருமே அதை வந்து நம்பலை. அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி என் நாய் வந்து தண்ணி மேலே நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர் வந்து அதை நம்பலை. என்ன சொல்கிறேன், நான்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் நாளைக்கு உங்க கூட வரேன், நீ அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் அந்த நெய்பரும் அந்த பையனும் அந்த நாயை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அவன் வந்து சிக்னல் கொடுக்குறான், உடனே அந்த நாய் வந்து தண்ணி மேலே நடக்குது. உடனே இவன் அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், பார்த்தீங்களா என் நாய் வந்து எப்படி சூப்பராக டேலண்டட் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆகிறான். ஆனால் அந்த நெய்பர் வந்து சொல்கிறாரு, என்ன உன் நாய்க்கு ஒழுங்காக ஸ்விம் பண்ண கூட தெரியல, அதுதான் அது இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த பையனுக்கு வந்து ரொம்ப சேட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னா, நம்மளை வந்து நம்ம லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம், நமக்கு வந்து அந்த அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நம்ம ரொம்ப பெருமையாக சில டைம் போய் சொல்லுவோம் யார்கிட்டயாவது. ஆனால் அவங்க வந்து அதை வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக, இவ்வளோ தானா, இல்லை இது என்ன பெரிய விஷயமா அப்படியெல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. அதனால நம்ம டீமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோமா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கணும். மற்றவங்க வந்து நம்மளை வந்து டவுன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம கேர் பண்ண தேவை.